இது கண்டிப்பா வராது அப்படி நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கும் அவ்வளவுதான். அந்த க்வெஸ்சனை முடிச்சிட்டு தான் நான் அடுத்த க்வெஸ்சனுக்கே போவேன். தப்போ ரைட்டோ ஒண்ணு ஷேட் பண்ணிட்டு போயிடணும். நீங்க என்ன கடைசியில் அட்டன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா அந்த ஷீட்ல எப்படி இருக்கும் முன்னாடி, இப்பயும் அந்த ஓஎம்ஆர் பேட்டர்ன் தானே சார் இருக்கு, ஓஎம்ஆர் ஷீட் பேட்டர்ன் தானே இருக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. முன்னாடி பின்னாடி நீங்க ஜம்ப் பண்ணிடும், கடைசியா நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் விட்டுட்டு நீங்க அடுத்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணக்குள்ள ஷேட் பண்ணக்குள்ள தெரியாம முன்னாடி இருக்கிறத ஷேட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பிளண்டரை எப்பவும் பண்ணாதீங்க. தப்போ ரைட்டோ அந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிருங்க அந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும். தென் டைம் டேபிள். இன் ஜென்ரல் நான் வந்துட்டு டைம் டேபிளுக்கு அகெயின்ஸ்டு, பட் நான் இதை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணால் அது வந்து நடக்காமையே போயிடும். நான் டைம் டேபிள் போட்டது அப்படி தான் நடக்காமையே போச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இத்தனை இத்தனை நாளுக்குள்ளார முடிக்கணும்னு நான் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த டைமுக்குள்ளார நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதே போல் முடிக்கவே இல்லை. பாலிட்டிக்கே நான் ஒரு 2 weeks ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த 2 weeks டைமுக்குள்ளார எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, அதை நான் முடிக்கவே இல்லை. அப்படி அப்படியே விட வேண்டியதாகிடுச்சு. எப்பவுமே டைம் டேபிள் போடக்குள்ள ஒரு பஃபர் டைம் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பஃபர் டைமுக்குள்ளாரையும் உங்களால் முடிக்க முடியலனா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சார் சொன்ன மாதிரி சயின்ஸ்லேருந்து அதிகம் க்வெஸ்சன் வராது. சயின்ஸ் வந்து எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் யார் படிப்பா, இந்த மாதிரி ஐடியாலாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை சயின்ஸ் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து அதில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் அந்த மாதிரி டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நீ நான் சொன்னேன் உங்களுக்குள்ளார ஸ்டடி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. நம்மளை விட அதிகமாக பாயிண்ட் சொல்கிறாளே அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. உங்களே நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. நாம் எந்த அளவில் இருக்கிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஏரியாவில் நம்ம லேகிங்னு நீங்கள் பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். சென்ட்ரலில் நமக்கு ஓரளவு கைட் பண்ணுவாங்க, பட் பரீட்சையை நாம் தான் எழுத போகிறோம். நம்மளோட மைண்ட் செட்டை நாம் தான் வச்சுக்கணும். நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது நாம் மட்டும்தான். டைரக்டர் கிடையாது, ஃபேக்கல்ட்டி கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது, லைஃப் பார்ட்னர் கிடையாது. கடைசியில் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து பேனா பிடிச்சி ஷேட் பண்ண போகிறது நீங்கள் தான், பேனா பிடிச்சி எழுத போகிறது நீங்கள் தான். அப்போது நீங்கள் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட நீங்கள் இருக்கணும், அதை முதல்ல நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் கூட இருக்க நீங்கள் வந்துட்டு மென்டல் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துக்கணும். அவ்வளோதான். நான் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவேன், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், என்னால் முடியும். அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. சார் சோஷியல் இஷ்யூஸில் அந்த 30 மார்க் க்வெஸ்சன் அப்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் அந்த 30 மார்க் க்வெஸ்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். எனக்கு கொடுத்த டாபிக் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னால் என்னன்னு தெரியுமில்ல, நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போய் வாங்க தேவையில்லை, அமேசானில் வாங்கிக்கிறோம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கிறோம். எனக்கு இந்த 2 வார்த்தையை தவிர இ-காமர்ஸ்க்கு அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப எதுவுமே தெரியாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது 2 தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அது 30 மார்க் க்வெஸ்சன், 6 பக்கத்துக்கு எழுதணும், யோசிச்சு பாருங்கள் நான் என்ன எழுதுவேன்னு உட்காந்து. பட் நான் என்னென்னா மற்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அந்த சோஷியல் இஷ்யூ எனக்கு அந்த இப்போ 3rd பேப்பரில் இருந்தது சோஷியல் இஷ்யூஸ். இப்போ உங்களுக்கு 1st பேப்பரில் வச்சுருக்காங்க சோஷியல் இஷ்யூஸ். அப்போ நான் எழுதுகிறப்ப எக்கனாமிக்ஸு, சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு ஒன்றா கூடி 3rd பேப்பரில் வந்துருந்துச்சு. அப்போ வந்துட்டு இ-காமர்ஸில் எனக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் தவிர ப்ராமிஸ் எதுவுமே தெரியாது. மற்ற பேப்பர்ஸ்லாம் மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் ஆனால் நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இதையும் எப்படியாவது நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடணுன்ற மைண்ட் செட்லேயே எழுதுனேன். நிறைய சப் டாபிக்ஸ் போட்டேன், இதை அப்படி வாங்கிக்கலாம், இப்படி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ என்னோட மற்ற க்வெஸ்சனை பார்த்தோன்னே அவங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் தான் ஸ்கோர் நிறைய வந்துருந்துச்சு 3rd பேப்பரில். அந்த அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மற்ற க்வெஸ்சன்ஸ் நீங்கள் நல்லா பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேப்பர் திருத்துறவங்க இதுவும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்றதுலேயே திருத்திடுவார். ஸோ எனக்கு அது அப்படி நேர்ந்துச்சு.